பிளடி மடி உண்மையா இல்லையான்னு பாத்துடலாம். பிளடி மேரி காத்து மட்டும் அடிக்குது. பிளடி மேரி பிளடி மேரி இந்த வீடியோவை பார்த்தனே உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் நாங்கள் எதை பற்றி பேச போகிறோன்னு. ஆமாம், பிளடி மேரி தான். நாங்கள் இன்னைக்கு ஸ்கேரி திங்ஸ் தான் பேசலாம்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோம். எனக்கு டக்குனு பிளடி மேரி ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா என்னோட ஸ்கூல் டேஸ்லேருந்து இதுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கு. அப்போ நாங்கள் பேசிப்போம். பாத்ரூமில் கண்ணாடி வச்சுட்டு மூணு வாட்டி விளக்கு வச்சுட்டு பிளடி மேரி சொன்னால் கண்டிப்பாக பேய் வந்து நம்மளை கொண்டுடும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வளர்ந்துருக்கு. நான் கூட ட்ரை பண்ணியிருக்கேன், ஒரு வாட்டி சுருட்டு கடைதான் ஓடி வந்துருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னுடைய த்ரீ டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ ரியலாகவே பிளடி மேரி வரலையா? இல்லை டூடி, காற்று மட்டும் தான் வந்துச்சு. மேபி நிறைய பேருக்கு வந்திருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வரல. சரி, இந்த பிளடி மேரி கதை எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம். ஹே எல்லாருக்கும் ஹாய், நாங்க தாயோ லாட்டரி. பிளடி மேரி பத்தி நிறைய ரூமர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி மூணு வாட்டி பண்ணா நம்மளை கில் பண்ணிடும், இல்லைன்னா குழந்தைய வச்சுட்டு நிற்கும் அப்படின்லாம். ஸோ அப்படி எப்படி வந்துச்சு அப்படின்றத ஹிஸ்டரிய ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு தான் நம்மளுக்கு அந்த கதை புரியும். வாங்க, இப்போ நம்ம 500 இயர்ஸ்க்கு முன்னாடி போனோம். 500 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஆண் அதிக்கும் அதிகமா இருக்க காலம். ஸோ கிங் மட்டும் தான் ரூல் பண்ணுவாங்க. ஆனா அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள், ஐ மீன் குயின் ரூல் பண்றாங்கன்னா அது நம்ம மேரி தான். இப்ப மேரி எப்படி பிறக்குறாங்க, எங்க பிறக்குறாங்கன்றத பார்ப்போம். கிங் ஹென்றி 8th பிறந்தவங்க தான் மேரி. அவங்க வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி பண்ணவங்க, லைக் எல்லாரையும் கொலை பண்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கிங் தான் அவங்க. அவங்க வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேத்ரின்ற ஒரு ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகியும் ஒரு குழந்தை கிடையாது. அதுக்கப்புறம் தான் மேரி பிறக்குறாங்க. ஸோ 1516 அப்ப மேரி பிறக்குறாங்க. பிறந்தவொடனே அவங்களுக்கு நிறைய அப்போஷன் இருந்துச்சு. லைக் இந்த குழந்தை அழகாவே இல்லை, இது ராஜ குழந்தை மாதிரியே இல்லை, அப்படி இப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு ஹென்றிக்கும் அவங்க ஒய்ஃப் பிடிக்கல, கேத்ரின். ஸோ ஆண் வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிறக்கிறதும் ஒரு பொண்ணு தான், அதுதான் நம்ம எலிசபெத். இப்ப வரைக்கும் அவங்க வம்சாவளி தான் இங்கிலாண்ட ஆழ்ந்துட்டு வருது. அதுக்கப்புறமும் பொன் குழந்தை பிறக்காம அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி இன்னும் நிறைய கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆத்தன்டிக்கா 6 கல்யாணம் தெரிய வருது, ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு கல்யாணம்லாம் தெரியல. சரி வாங்க, இப்ப நம்ம மேரி கிட்டே போலாம். மேரி வளரும் போது கொஞ்சம் சேட்னஸ்லதான் வளர்ந்தாங்க. ஏன்னா அவங்க பார்க்கவும் அழகா இல்ல, அவங்க அப்பாவும் அரவணைக்கல. அந்த டைம்ல அழகுக்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க. அழகா இருக்கவங்களதான் அவங்க ஆட்சி பண்ணணும், நீ மூஞ்சே இப்படி இருக்கு, நீ எல்லாம் என்ன ஆட்சி பண்ண போற அப்படின்ற மாதிரி மக்கள் பேசுறது நிறைய உண்டு. இதனாலே அவங்க ரொம்ப நிறைய நாள் அழுதுருக்காங்க, சோகமா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இருந்த ஒரே ஹாப்பினஸ் அவங்களோட மதம் தான், அதான் கேத்தோலிக் மதம். ஆனா அங்க நிறைய பேர் புரொட்டஸ்டன்ஸ்னு ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ இவங்களுக்கு வந்து அந்த மதத்துக்கு அகேன்ஸ்டாவே இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பாவும் இறந்து போறாங்க. இப்போ எலிசபெத் ஆட்சிக்கு வரணுமா இல்ல மேரி ஆட்சிக்கு வரணுமான்றதுல மேரி வந்து ஆட்சிக்கு வராங்க. அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் பீப்புள் நிறைய எதிர்க்கிறாங்க, நீ எல்லாம் என்ன ஆள போற அப்படி இப்படின்லாம் இருந்துச்சு. ஹாமண்டுடி, அவங்க பார்க்க நல்லா இல்லாததுனாலே மக்கள் அவங்கள ஏத்துக்க மறுத்துட்டாங்க. உடனே அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க, என்ன தெரியுமா, நம்ம ஒரு அழகான ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட ஒரு புள்ள பெற்றுக்கிட்டா அட்லீஸ்ட் அந்த பையனாவது கிங்காமா இவங்க ஒரு ராஜமாதா ரேஞ்சுக்கு போவாங்கன்ற ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்பெயினோட கிங் பிலிப்ஸ் அப்படின்றவரை கல்யாணம் பண்றாங்க. ஓகேவா, கல்யாணம் பண்ணி அவரு ஆக்சுவலா கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இவங்க ஹாப்பியாவே இல்லை டுடி. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு நீ பார்க்க செம்ம டிஸ்கஸ்டிங்கா இருக்க, அதனாலதான் எனக்கு ஒன்று பிடிக்காம போச்சு. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து ஐ மீன் த்ரோனுக்கு வரும்போது இவங்களுக்கு வந்து 37 வயசு டுடி, அவருக்கு வர 27 வயசு தான், 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனாலும் நான் ஏன் தெரியுமா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இந்த ஆட்சி காண்டி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு டுடி. இவர் முக்கவசி நேரம் அவரோட கண்ட்ரி ஸ்பெயின்ல தான் இருப்பாராம், இங்க வரவே மாட்டாராம். அப்படி ரேரா வந்தாலும் ஐ மீன் வந்தா கூட என்ன பண்ணுவாருனா ப்ராஸ்டியூட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அங்க போயிட்டு ஒரு ஜல்சா பண்ணிட்டு அவர் கண்ட்ரிக்கு போயிட்டு வரான். இவங்களை மதிக்கவே மாட்டாங்க, இதனாலேயே இவங்களுக்கு லைஃப்ல மேல ஒரு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு இவ்வளவு சேட் இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே எண்ணம், நான் பிரெக்னென்ட் ஆகணும், நான் பிரெக்னென்ட் ஆகணும். ஏன்னா அந்த புள்ளதான் அவங்க வாழ்க்கையை மாத்த போது நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி நினைச்சு நினைச்சு ஒரு நாள் ரியலாவே அவங்களுக்கு அந்த சிம்ஸ் தான் வர ஆரம்பிச்சது. அவங்களும் ஹாப்பி ஆயிட்டாங்க, நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு அந்த மக்களுக்கு எல்லாம் சொல்லி மக்களுக்கும் கொஞ்சம் பிடிச்சிச்சு. ஓகே, இவங்க பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, இவங்க பிள்ளை குழந்தை பிறக்க போது அப்படின்னு மக்களுக்கும் கொஞ்சம் பாசம் வருது. ஸோ வந்து பிரெக்னென்ட் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா அது ரியலாவே அவங்க பிரெக்னன்சி கிடையாது, அது ஃபேண்டம் பிரெக்னன்சின்னு ஒரு டிசீஸ். ஒருத்தவங்க வந்து அதே நினைச்சிட்டே இருந்தா அது நடக்கிற மாதிரி, இப்ப எனக்கு கோல்டு வரும் கோல்டுன்னு நினைச்சிட்டே இருந்தா ரியலாவே எனக்கு கோல்டு வந்துடும். அதே மாதிரிதான் அவங்களுக்கும் அவங்க பிரெக்னென்ட் ஆகணும் பிரெக்னன்ட்னு நினைச்சிருந்துச்சு, அவங்க பாடி அது கடா தள்ளி அவங்களும் பிரெக்னன்ட் ஆறாங்க. சரி, குழந்தை டெலிவரி ஆக போதுன்னு ஒரு 4 வீக்ஸ் வந்து ஒரு தனி ரூம்ல வைப்பாங்களாம். அந்த தனி ரூம்ல அவங்களுக்கு இருந்த ஒரே பார்ட்னர் கண்ணாடியும் ஒரு மெழுகுவர்த்தியும் தான். இப்ப தெரியுதா பிளடி மேரி வாழ்க்கையில இந்த கண்ணாடின்றது அவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கு.
அவங்களுக்கு டெலிவரி டேட் முடிஞ்சும் குழந்தை பிறந்த பாடே இல்லை. இதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் ஃபுல்லாக அவங்கள பற்றி செம கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ பார்க்க மட்டும் டிஸ்கஸ்டிங் இல்லை, இவ பேச்சும் டிஸ்கஸ்டிங் தான், இவ பாருங்க எவ்வளோ போய் சொல்கிறா, இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து நிறைய பரவ ஆரம்பிச்சிச்சு. இதனாலேயே அவங்களுக்கு செம டிப்ரெஸ்ட். அதே நேரத்தில் அவங்க வயிறும் குறைய ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா இது ஒரு டிசீஸ்னால அவங்க வயிறு ஒப்பினது. அதே நேரத்தில் இவங்க ஒரு மாதம் கழித்து ஊரை விட்டு வெளியே வராங்க, ஐ மீன் அவங்க ரூமை விட்டு வெளியே வராங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க எல்லாருமே அவங்கள பற்றி செம கேவலமாக மூஞ்சிக்கு நேராகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க அப்போ தான் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அவங்கள பற்றி தப்பாக பேசுறது எல்லாமே ப்ரொட்டஸ்டன்ஸ் அப்படின்ற மதத்தை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவங்க வந்து நம்ம மதத்தை சேர்ந்தவங்க இல்லை, அகேன்ஸ்டாக பேசுகிறாங்க, அதனால தான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க. இந்தமாரி மதத்தில் இருக்கவங்க எல்லாருமே அந்த இடத்துல கொல்லணும், எரிக்கணும் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா 217 மென்ஸ் அண்ட் 40 உமன்ஸை லைவாக எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலேயே அவங்களுக்கு ஒரு ஃபேமஸான பேர் வருது, பிளடி உமன், ரத்த வெறி பிடிச்ச பொண்ணு அப்படின்னு வருது. அதுக்கப்புறம் இந்த பிளடி மேரிக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்ற ஒரே ஆசையால அவங்க ஹஸ்பண்ட் கூட ஒர்க் பண்றாங்க அண்ட் அவங்க பிரெக்னெண்டும் ஆகுறாங்க. ஏன்னா அதே சிம்டம்ஸ் காமிக்குது 41 இயர்ஸா இருக்கும் போது. அதே மாதிரி அவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க, தனி ரூம்குள்ள போறாங்க, ஆனா குழந்தை பிறக்கல. ஏன்னா இந்த வாட்டியும் அவங்களுக்கு அதே டிசீஸ் தான். ஆனா இந்த வாட்டியும் குழந்தை பிறக்காம மிஸ் ஆனது அவங்களுக்கு மென்டலி அண்ட் பிசிக்கலி எல்லாமே அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரூம்லயே தனியா இருந்து அழுது அழுது ஒரு லிமிட்டுக்கு மேல செம டிப்ரெஷன் ஆகி கத்தியில குத்தி அவங்கள இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 42 வயசா இருக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல நிறைய ரூமர்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளடி மேரிய தப்பா பேசிட்டு பாத்ரூம்குள்ள போறவங்க எல்லாம் இறந்துடுறாங்க. இதனாலேயே அங்க ஆரம்பிச்ச ரூமர்ஸ் இங்க வரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த ஜெனரேஷன் வரைக்கும் போயிட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 3 வாட்டி பாத்ரூம்ல அந்த விளக்கு ஏற்று வச்சு சொன்னீங்கன்னா உங்களை ஒண்ணு கொண்டுடும். சம்டைம்ஸ் நீங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி சொன்னீங்கன்னா உங்க ஹஸ்பண்டோட நிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தரும்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் பிளடி மேரி உன் குழந்தை நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அது குழந்தையோட, ஐ மீன் ரத்தத்தோட ஒரு குழந்தைய வச்சுட்டு காட்சி தரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேரு அது ஸ்கெலிட்டனா வந்து நம்ம கொலை பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க. ஓகே, பாத்ரூம்ல போய் நான் 3 வாட்டி பிளடி மேரின்னு சொல்லி பார்த்தேன், எனக்கு எதுவும் வரல, காத்த தவிர நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன். இது ஒரு சேலஞ்சாவே நம்ம மாத்துவோம். ஓகே, இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. யார் இந்த பயந்தாங்குடி ஃப்ரெண்டோ அவனை பண்ண வச்சு ஃபன் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு, பிடிச்சிருந்தா மறக்காம பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பை டுடி. Yeah, Judy.